ஸோ ஹை டேஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு 200 பிலோ இருக்க டாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இஸ் ஜஸ்ட் ஒரு ஹால் வீடியோ மாதிரி தான். ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுளான டாப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஷாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷாப் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 5 டாப் வந்துட்டு ஷாப் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 150 மேலே அண்ட் 200 கீழே. ஸோ இந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அஃபோர்டபுளான டாப்ஸ் மாதிரி தான். ஸோ ஒரு வெஸ்டர்ன் டாப்ஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1x1 வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் க்ராப் டாப் மாதிரி. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு க்ராப் டாப் ஸ்டைலில் தான் இருக்கும். அண்ட் இதோட ஸ்லீவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் ஆக்சுவலி. ஸோ நல்லாவே இருக்கும். அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, தெரியாது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஒரு ஒயிட் டாப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ராப் டாப் அண்டு ஒயிட் கலர் அண்ட் ஃபுல் ஸ்லீவ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணதுக்கான ரீசனே. அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கலரும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். ஸோ உங்களுக்கு எது கூட நீங்கள் பேர் பண்ணுறீங்களோ, நான் இப்போ வந்துட்டு பிளாக் கலர் கூட தான் பேர் பண்ணுறதுனால ஸோ நான் ஒயிட் வந்து சூஸ் பண்ணினேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருந்தப்போ எக்ஸல் வந்துட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் எனக்கு எம் வந்து கரெக்டாக இருந்திருக்கும், பட் நான் எக்ஸல் வந்து போட்டுட்டேன். இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தான் நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக், அதாவது ரொம்ப எலாபரேட்டான ரவுண்ட் நெக்காக இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, பிகாஸ் நான் எக்ஸல் வந்து ஆர்டர் போட்டுட்டேன் அதனால். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்டர் பண்ணி இப்போ நான் போட்டிருக்கனால கொஞ்சம் நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷாப் பண்ணும் போது 180 ரூபீஸில் இருந்துச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்கும் போது ஒரு 5-10 ரூபீஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாகவும் இருக்கும், இல்லை கம்மியாகவும் இருக்கும். பட் ஒரு 200 கீழே தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். செகண்ட் டாப் வந்துட்டு இது. ஒரே நிமிஷம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டட் டாப் ஆக்சுவலி. அண்ட் இதோட நெக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணதுக்கான ரீசனே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு நெக் மாதிரி இருக்கும். ஸோ தான் நான் இது சூஸ் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நான் இதை சூஸ் பண்ணதுக்கான ரீசனே வந்தது, இது வந்து ஒரு ஹை நெக் டாப் மாதிரி. ஸோ எனக்கு பர்சனலி இந்த மாதிரி ஹை நெக் டிஷர்ட் ஆர் டாப்ஸ் வந்துட்டு போட்டால் எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ அதை நான் இதை வாங்கியிருந்தேன். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நான் போட்டிருந்தேன் அந்த மாதிரி போட்டிருக்க பதிலாக இந்த மாதிரி இன் பண்ணி, இல்லை ஒரு ஸ்கர்ட் கூட நீங்கள் பேர் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு செகண்டாக போட்டப்போ தான் இந்த டாப்போட லுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் அதோடய டெஃபினிஷனே கொடுத்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அண்ட் இதோட கிளாத் வைஸ்மே ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருந்தது, ஒரு பாலிஸ்டர் பிளெண்ட் மாதிரி அந்த ஒரு மெட்டீரியலாக தான் இருந்துச்சு. அண்ட் நான் வந்து என்ன சைஸ் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எஸ் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் எஸ்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு சூட்டபுளாக கரெக்டாகவே இருந்தது. ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 150 தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் இப்போது ப்ரைஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியல, நான் லிங்க் வந்துட்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் போய் ஷாப் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட் கலர் ஹாட் பிரிண்டட் போட்ட இந்த ஒரு டாப் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ராப் டாப் மாதிரி இம் பண்ணி இல்லைன்னா ஒரு ஸ்கர்ட்டோட பேர் பண்ணும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது நீங்கள் எப்படி வேணால் பேர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஹார்ட் பிரிண்டட் டாப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சூஸ் பண்ணுறதுக்கான ரீசனே வந்துட்டு இது ஒரு ரெட் கலர். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இதோட ட்ரெஸ்ஸே வந்துட்டு கொஞ்சம் நல்லா லுக்காக அண்ட் மாடர்னாகவே இருந்துச்சு. ஸோ தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் செகண்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பஃப் ஸ்லீவ் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்காக தான் சூஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் லீனாக இருக்க பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்ச டாப்ஸ் எல்லாமே போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஆக்சுவலி பஃப் ஸ்லீவ் வச்ச எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே லீன் கேர்ள்ஸ் சூஸ் பண்ணும் போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் உடம்பு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு டாப் வந்துட்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தேன்.
அண்ட் இதோட கலர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் அண்ட் ஆல்சோ இதோட ஸ்கொயர் நிற்கும். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான லுக் வந்துட்டு கொடுக்குது. ஸோ தான் நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிஸ்டர் பிளெண்ட் மாதிரி, ஸோ கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் போடுறதுக்கு. அண்ட் நான் சூஸ் பண்ண சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா XS தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அதுவுமே நல்லா ஃபிட்டாகவே இருந்துச்சு. நான் எந்த ஒரு ஆல்டர் எதுவுமே வந்துட்டு பண்ணலை. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபிட்டாக இருந்துச்சு எக்ஸஸ் சைஸு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 150 ருபீஸ்க்கு வந்துட்டு ஷாப் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரேப் டாப்பு அண்ட் பிரிண்டடு ஃப்ளாரல் பிரிண்டட் போட்டிருக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி வீனிக் ஆக்சுவலி. அண்ட் இதோட ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க இங்கே. அண்ட் இந்த ஒரு ஃப்ளாரல் பிரிண்ட் டாப் வந்து பார்த்தீங்கன்னா க்ரேப் டாப் மாதிரி, தட் இஸ் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி இருக்கும். க்ரேப் டாப்னால் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மருக்கு வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகாது. அதர்வைஸ் நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும், சம்மருக்கு மட்டும் செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இந்த ஃப்ளாரல் பிரிண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் ஆல்சோ இதோட ஸ்லீவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ தட் நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் XL வாங்கியிருந்தேன். ஸோ கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. ஸோ இதை நான் ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கரெக்டான சைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் வந்துட்டு இருக்காது. ஸோ தட் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணால் தான் உண்டு, இல்லைனா ஆல்டர் தான் வந்துட்டு பண்ணணும். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ராப் டாப் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாற்றி வந்துருச்சு. ஸோ நான் வந்துட்டு ஹோப்னு எழுதியிருக்க மாதிரி வந்துட்டு வாங்கியிருந்தேன், பட் அது எனக்கு வரல. பட் ஆக்சுவலி இது ரிட்டர்ன் போட்டு வாங்கணும் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் வீக்கு வீடியோ வந்துட்டு போட முடியாது அப்படின்றனால நான் இந்த ஒரு பிரிண்ட் நல்லா இருக்குன்றனால வச்சுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ இதோட கிளாத் வைஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ தட் நான் அதை ரிட்டர்ன் போடல. ஸோ இதுவே ஓகேன்னு சொல்லி வச்சுட்டேன். பட் இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு நான் சூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதோட லிங்க் தான் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான க்ராப் டாப் மாதிரி ஒரு டிஷர்ட்டு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் இருக்கும் போதும் போட்டுக்கலாம், அண்ட் வெளியில் இருக்கிறப்பையும் போட்டுக்கலாம். ரொம்பவே ஸ்டைலிஷாகவே இருக்கும். அண்ட் வீட்டில் இருக்கிறப்ப போடலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா இதோட கிளாத் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, நான் சூஸ் பண்ண அந்த பிரிண்ட் வந்துட்டு வரல, பட் கலர் வந்துட்டு நான் எதாவது சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கும் மாறி வந்துடப்போகுது. அண்ட் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் M வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே கட் ஆஃப் ஃபிட்டாகவே இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண டாப்ஸ் எல்லாமே. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஒரு ப்ரைஸுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் போய் ஷாப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோத்தோட முடியுது. அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மீட் பண்ணலாம். எனக்கு ஸ்டே டியூன்ட்.